ஹலோ வியூவர்ஸ், மேலும் பல புதிய தகவலுடன் உங்கள் ராம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மொபைலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மொபைல் தொலைகிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஐஎம்ஐ நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஐஎம்ஐ நம்பர் இல்லாமல் உங்க செல்லை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஐஎம்ஐ நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, போனோட பாக்ஸ்லேயே ஐஎம்ஐ நம்பர் இருக்கும். அப்படி இல்லை, நான் போனோட பாக்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, போன் உங்க கையில இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பரை டைப் பண்ணீங்கன்னா உங்களோட ஐஎம்ஐ நம்பர் கிடைச்சிரும். அதாவது இது வந்து போன் தொலைகிறதுக்கு முன்னாடியே நீங்க சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா, செல்லு தொலைஞ்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், மொபைல் தொலைஞ்ச உடனே அதே நம்பர், அதாவது உங்க மொபைல்ல போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அதே நம்பர்ல ஒரு சிம் வாங்கிக்கிங்க. அந்த நம்பர்ல போன் அண்ட் மெசேஜ் ஆக்டிவேட் ஆகிறது 24 hours ஆகும். 24 hours நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். அது என்ன பண்ணணும்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னோட மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததா பண்ண வேண்டியது, கம்ப்ளைண்டோட காப்பியை கையில வச்சுக்கிங்க. கம்ப்ளைண்டோட ரிஜிஸ்டர் நம்பரும் காப்பியும் ரொம்ப முக்கியம். அந்த காப்பியை கையில வச்சுக்கிட்டு ஸ்கிரீன்ல உள்ள இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா, பிளாக் மை போன் காட்டும். அந்த ஆப்ஷன் குள்ள போனீங்கன்னா உடனே ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை முக்கியமான நம்பரா கொடுத்துங்க. அது நீங்க இப்போதைக்கு கரண்டா யூஸ் பண்ற நம்பரை கொடுத்துங்க. ஏன்னா அந்த யூஸ் பண்ற நம்பருக்கு தான் அடுத்தடுத்து வர செக்யூரிட்டி கோடுலாம் அதுல வரும். அந்த நம்பரை கொடுத்துங்க. கம்ப்ளைண்டோட ரிஜிஸ்டர் நம்பரும் கம்ப்ளைண்ட் காப்பியும் இதுக்குள்ள என்ட்ரி பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு கோடு வரும், அதாவது பிளாக் பண்ண கோடு வரும். அந்த பிளாக் பண்ண கோடை வந்து பத்திரமா வச்சுக்கிங்க. வெப்சைட் குள்ள போகும்போது ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்க பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு எல்லா டீடைல்ஸ் வரும். அதாவது உங்க நம்பர் இதுக்கப்புறம் ஏதாவது சிம்மு போட்டாவோ அவங்க எங்கேயாவது ஆன் பண்ணாவோ உங்களுக்கு அந்த நம்பருக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே இதை பாத்துக்குவாங்க. அப்படி நீங்க இந்த வெப்சைட்ல போறதுக்கு இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், எனக்கு வந்து சீக்கிரமா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா மொபைலோட ஐஎம்ஐ நம்பர், உங்க மொபைல் நம்பர், நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க இதெல்லாம் ஒரு டீடைல்ஸா ஃபில் பண்ணி அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த நம்பருக்கு உங்க டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணீங்கன்னா வித்தின் 10 seconds உங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ல இருந்து இதை வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்க சிம்மை கழட்டிட்டு வேற சிம்மு போட்ட உடனே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம அந்த சிம்ல யாரும் நம்பர் சேவ்ல இருக்கோ அவங்க நம்பருக்குலாம் போன் பண்ணி எடுத்தவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு நேராக போய் செல்லை ரிகவர் பண்ணிடுவாங்க. உங்க மொபைல் தொலைஞ்சிச்சுன்னா ஃபைன் மை டிவைஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்தை மூவ் பண்ணுங்க. கவர்மெண்ட் லீகலா போங்க, ரொம்பவே சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபைன் மை டிவைஸ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டா உங்களோட டிவைஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே.